நச்சுன நாலு வார்த்தை இந்த ரவுண்டுக்கு போறோம். இதுல வந்து நான் வந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுவேன், அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல என்ன தோணுதோ, வாட் எவர் யூ ஃபீல், அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. தமிழ் பொண்ணு. தமிழ் பொண்ணு எனக்கு அது ஒரு பெருமை. தமிழ் பொண்ணு அப்படின்னா ஒரு ஒரு ப்ரைட் மாதிரி. அண்ட் டிசிப்ளின், நான் தமிழ் பொண்ணுங்க நிறைய பேர்கிட்ட அந்த டிசிப்ளின் ரொம்ப அதிகமா பார்த்திருக்கேன். கல்ச்சர் நல்லா இருக்கும். ஆமா, கல்ச்சரா. ஆமா, சினிமால தமிழ் பொண்ணுங்க போது சினிமால தமிழ் பொண்ணுங்க கண்டிப்பா கஷ்டம். தமிழ் பொண்ணுங்க வேலை. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. இப்ப வந்து அப்படியே ஆப்போசிட்டா தமிழ் பொண்ணுங்க இருக்கணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா எனக்கு எனக்கு பர்சனலா ஒரு ஒப்பீனியன் இருக்கு, நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து தமிழ் பொண்ணு, தமிழ் பொண்ணா வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து எல்லாருக்குமே, இப்போ பிரியாவும் தமிழ் பொண்ணு, பிரியா பவானி சங்கர், அவங்க அவங்க வந்து இப்போ தமிழ் தான், ஆனா இந்தியன் டூ. அவங்களும் அவங்களும் நல்லா சூப்பரா க்ரோ ஆயிருக்காங்க. சாய் பல்லவி, அவங்களும் மாறிடுச்சு. எல்லாமே எல்லாமே மாறிடுச்சு. நம்மளும் அழகா மெயின்டைன் பண்ணும். அவங்க வந்து எந்த குறையும் வைக்காத மாதிரி நம்மளும் நம்மள அழகா பாத்துக்கிறதா இருக்கட்டும், நம்ம பண்றதா இருக்கட்டும், பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே நம்மளும் பெர்ஃபெக்டா இருந்துட்டு நம்ம சொன்னோம்னா தட்ஸ் ஃபைன். ஸோ உழைப்புக்கேத்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. ஸோ ஸ்கூல் க்ரஷ். ஸ்கூல் க்ரஷ் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட். ஞாபகம் இருக்கா? மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணலாமா? பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். அது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது அவங்க நம்ம பாக்குறது, நம்ம அவங்களை பாக்குறது. நீங்க யாரையாவது அது மாதிரி போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க? இல்ல, ப்ரப்போஸ் பண்ணது இல்ல, ஆனா பார்த்து சைட் அடிக்கிறது அந்த மாதிரி பயங்கரமா பாப்பேன். அவங்க அவங்க பாக்குறாங்களா அப்படின்னு பாப்பேன். இல்ல, நான் ஒரு சில டைம் பாப்பேன். சோ அந்த மாதிரி. எதை வச்சு உங்களுக்கு வந்து பிடிக்கும், ஒரு பையன் ஓகே இந்த பையன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா? எனக்கு ரொம்ப ஹியூமரஸா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அண்ட் அந்த குறும்பு பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா, அண்ட் குறும்பு பண்ணிட்டே ஒரு மாதிரி சைலண்டா இருப்பாங்க இல்ல. சோ எனக்கு அந்த குசும்பன்னு சொல்லுவாங்க, அது பேரு. ரொம்ப மிஸ்டீரியஸா இருப்பாங்க அவங்க. சோ அந்த கியூரியாசிட்டி வந்து யா என்ன இது அப்படின்னு அந்த மாதிரி போவும். அந்த கியூரியாசிட்டிலயே பிடிக்கும். ஓ, அந்த மாதிரி இப்படி அமைதியா இருக்காங்க, இப்படி இப்படிலாம் இருக்காங்க, அந்த மாதிரி பாரா வித்தியாசமா யோசிக்கிறாங்க. சரி. சோ அடுத்ததா வந்து சஸ்பென்ஸ். என்னால தாங்கவே முடியாத ஒரு விஷயம். அப்படியா? ஆமா, நான் ரொம்ப, எனக்கு வந்து நான் ரொம்ப ஆக்டிவ், இம்பல்ஸ் ரொம்ப. ஆமா, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் கூட. எனக்கு என்னால அதை வந்து ஹோல்டே பண்ண முடியாது. அதுவும் யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா என்னால வந்து எனக்கு இம்மீடியட்டா சொல்லணும், இல்லைன்னா சர்ப்ரைஸ் எல்லாம் பிடிக்காதா? சர்ப்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா உடனே தெரியும். தெரியாம எனக்கு அப்பதான் கொடுக்கணும் அவங்க சர்ப்ரைஸ். அப்பதான் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்னால முடியவே முடியாது. சஸ்பென்ஸ் வந்து எப்பவுமே லைஃப்ல இருந்துட்டே இருக்கணும். சர்ப்ரைஸ்ங்கறத கூட முன்னாடியே சொல்லிடக்கூடாது. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அன்னி கொடுத்துறோம். ஆமா, அந்த மாதிரி நல்லா இருக்கே இது. சரி, நீங்க பயங்கரமா வந்து இது அவுட் ஆஃப் தி சிலபஸாவே போவோம். பயங்கரமா எல்லாத்தையும் ஓபனா பேசிடுவாங்க, எதுவானாலும் டக்குன்னு சொல்லிடுவீங்களாமே. அப்படியா? ஆமா. ஆமாவா? அதுதான் பிரச்சனையே. பிரச்சனை ஆயிருக்கா அந்த மாதிரி ஏதாவது? அதுதான் எப்பவுமே பிரச்சனையாகும். சொல்லிடுவீங்க எல்லாத்தையும். யாருக்கிட்டயே ஏதாவது சொல்லிருக்கீங்களா அந்த மாதிரி? எல்லாருக்கிட்டயும் ஓட்டவே ஒளறிட்டோமே அப்படின்னு? இல்ல, எனக்கு எல்லாருமே நான் உண்மை சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே ஏன் இப்படி பேசுற, இப்படி பேசுறோம் எல்லாம் திட்டுவாங்க. அதுக்கப்புறமா ஐயோ இப்படி பேசக்கூடாதுன்னு நினைப்பா. ஆனா நெக்ஸ்ட் டைமும் திருப்பி அப்படிதான் போய் பேசிடுவேன். சொல்லி விட்டுறது எது வந்தாலும், எதுவும் கேட்டாங்கன்னா அது அப்படியே வந்துருது. இப்ப யாராவது வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஹீரோ வந்து உங்ககிட்ட, சரி நல்லா இருக்கா இந்த ஹேர் ஸ்டைல், அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கும் போது, நல்லாவே இல்லை அப்படின்ற? நல்லா இல்ல, ஆனா அவங்களுக்கு ஹர்ட் ஆகாத விதத்துல ஆனா உண்மை சொல்லிடணும். சொல்லிடணும், ஆனா இந்த பாலிஷ் போட்டு முழுகறதுலாம் கிடையாது. வெரி குட்மா. ஓகே. சிங்கிள். சிங்கிளா? ஆமா, நான் சிங்கிள் தான். எல்லாம் எல்லாம் பிரேக்கப் ஆய எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா பாவி பாருங்க, இப்பதான் ஓட்ட வாயின்னு சொன்னதுக்கு கரெக்டா அதே மாதிரி சொல்றாங்க. இல்ல, அதான் ட்ரூ தானா? எல்லாருமே கோ த்ரூ பண்றது தானே. நல்லா. சோ சிங்கிள் தான். சோ சிங்கிள். ஹார்ட் பிரேக் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் ஹார்ட் பிரேக் 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 ஆயிடும். அது அதுதான் லைஃப் கத்து கொடுக்கும். ஆனா அது அது ஒரு பெயின்ஃபுல் ஜேர்னி தான் ஆக்சுவலா. ஆனா அது கிராஸ் பண்ணி வரும்போது தானே ஒன்னொன்னும் ஒரு அது ஒன்னொன்னு முடியும் போது ஒரு பயங்கரமா தெளிவாயிடும். ஒரு தெளிவு முதல்ல இருந்து பிறகு ஒலிவட்டம் தெரியுமா பின்னாடி? ஆமா, ஒலிவட்டம்லாம் தெரியும். சீரியஸா நிஜமாவே. சோ சிங்கிளா ஹாப்பியா இருக்கீங்களா, இல்லாட்டி கம்ப்யூட்டரா இருந்தா ஹாப்பியா இருந்ததா? எப்படி இருந்தாலும் அது இருக்கிற பர்சன் பொறுத்து. டபுள்லா கமிட்டா இருந்தாலும் அது ஆப்போசிட்ல இருக்க அந்த பர்சன் பொறுத்துதான். அது ஒர்க் ஆகல அப்படின்னா அந்தந்த டைம்க்கு ஏத்த மாதிரி. இப்ப சிங்கிளா ஹாப்பியா இருக்கீங்களா? ஆமா. நீங்க சிங்கிளா இருக்கிறதுனால பல பேர் ஹாப்பியா இருப்பாங்க, அது வேற விஷயம். ஓகே. சோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா? ஸ்ட்ரெஸ்னால டேஞ்சர்.
நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்களா நிறைய? ஆமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக அது ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், டோட்டலா காலி ஆயிடும். பிளாங்க் ஆயிடும். ஆமா பிளாங்க் ஆயிடும், அது இருக்கவே கூடாது. எப்பவுமே நம்ம அதுல இருந்து அவையர் தான் வச்சுக்கணும். ஆனா நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன். அது மெச்சூரிட்டி இல்லாத போது அதை ஹேண்டில் பண்ண தெரியாம ஹேண்டில் பண்றதுதான். அது ஒரு ஒரு ஒன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது தான் அது ஒன்னொன்னுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்படி எக்ஸ்பீரியன்ஸ்லதான் வளர வேண்டியதா இருக்கு. ஆஹா, கேட்டு தெரிஞ்சு ஒன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதாவது அவங்க குழந்தைத்தனமா பேசினாலும் உள்ள போய் பார்த்தா நிறைய விஷயம் வந்து ஒரே தத்துவமா வருது உள்ள இருந்து. ஆக்சுவலி ஆமா, இப்போ கமல் சார் பேசுற மாதிரி புரியவே இல்லையா, அப்புறமா பயங்கரமா புரியும். அந்த மாதிரி நீங்க சொல்றது வந்து எல்லாம் குழந்தைத்தனமா இருக்கு, ஆனா உள்ள பயங்கர ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அப்படியா? அது வந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் தான் இல்ல ஓவரா யோசிச்சு புரிஞ்சுக்கிறேன்னு தெரியல. சரி ஓகே. ரொமான்ஸ், ரொமான்ஸ் இப்ப வந்து அந்த எக்ஸ்பிரஷனை ட்ரை பண்ணலாமா? எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, நான் மூடிக்கிறேன் அப்படி கண்ணா. நீங்க பாட்டுக்கு நீங்க பாட்டு நடிங்க. அரே பாவையா. ஆமா நிஜமாவே பாவம். சரி உங்களை நாங்க மன்னிச்சு விட்டோம். ஓகே தேங்க்யூ. சரி.